அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல அபரகாத்தூ அலஹமதுலாஹி வசலாத்து வசலாம் இல்லாஹி வா தீன் அம்மாபாத் அன்பா அந்த சகோதரர்களே அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே கணவன் மனைவினுடைய விவகாரத்திலே கணவன் தன் மனைவிக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பை பற்றி இஸ்லாம் சொல்கிறது முதலாவதாக தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் செலவழிக்கின்ற பொறுப்புக்கு பின்னால் தன்னுடைய மனைவிக்காக தன் குடும்பத்துக்காக பிள்ளைக்காக செலவு செய்கின்ற ஒரு பொறுப்பிலே கணவன் இருக்கிறார் இந்த செலவு செய்வதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அல்லாஹு ஆலமீன் ஆண்களை ஒரு தரஜாவை கொடுத்து ஒரு அந்தஸ்தை கொடுத்து உயர்த்தி வைத்தது பிரதானமான காரணம் அவர்கள் மனம் முடிக்கின்ற தன்னுடைய மனைவிக்குரிய முழு பொறுப்பை மேற்கின்றவராக இருக்கிறார் அதில் முதலாவது அவர் தன் மனைவிக்கு மகர் கொடுக்க வேண்டியவராக இருக்கிறார் மனைவி எதை மகர் என்று கேட்கிறாரோ அதை கொடுக்க வேண்டியவராக இருக்கிறார் எனவே அவர் அந்த பெண்ணை விட ஒரு உயர்ந்த தர்ஜாவில் அந்தஸ்திலே அவர் ஆக்கப்பட்டிருக்கிறார் மனைவியிடத்திலேருந்து இவர் மகர் வாங்குவதில்லை சீதனம் எடுப்பதல்ல அது அவருக்கு சொல்லப்பட்ட கடமையும் அல்ல பொறுப்பும் அல்ல இவர் தன்னுடைய சக்திக்கு ஏற்ற வகையில் அந்த பெண்ணுக்குரிய மகரை அவர் கொடுக்க வேண்டும் அது அவருடைய முதலாவது கடமை வாத்து நிசாக சதுகாத்துஹின் என்று அல்லாஹை சொல்கிறான் அவர்களுக்குரிய மகரை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று ரபுல் ஆலமின் சொல்கிறார் இரண்டாவது அந்த மனைவியை வாழ வைக்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ளவராக கணவர் இருக்கிறார் அந்த மனைவிக்கு ஒரு வீட்டை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை அந்த மனைவியோடு கொண்டு செல்வதற்கான ஒரு வசதியை இவர் செய்ய வேண்டியவராக இருக்கிறார் எனவே அந்த பெண்ணை விட ஒரு அந்தஸ்து இவருக்கு உயர்த்தப்பட்டு தான் இருக்கிறது மூன்றாவது கரம் பிடித்த மனைவி கடைசி வரைக்கும் செலவு செய்கின்ற பொறுப்புள்ளவராகவும் கணவர் இருக்கிறார் எனவே அந்த பெண்ணை விட இவருக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மனைவி உள்ளவளாக இருக்கலாம் அல்லது சாதாரண வசதி படைத்தவளாகவும் இருக்கலாம் அல்லது சாதாரண ஒரு தொழிலை செய்யக்கூடியவளாக அதன் மூலமாக அன்றாடம் சம்பாதிக்கின்றவளாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆசிரியை தொழிலை செய்யக்கூடியவராக மனைவி இருக்கலாம் நாலு பிள்ளைக்கு படித்துக் கொடுக்கக்கூடிய டியூஷன்ஸ் கிளாஸை செய்யக்கூடியவளாக இருக்கலாம் வீட்டில் ஒரு தையல் மெஷினை வைத்து அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெண்ணாகவும் மனைவி இருக்கலாம் ஆனால் அந்த சம்பாத்தியத்தில் இருந்து கணவன் எடுக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை மனைவியின் சம்பாதிக்கிறான் எனவே மனைவியினுடைய பொருளிலிருந்து கணவன் எடுக்க வேண்டும் என்று கணவனுக்கு அந்த உரிமை கொடுக்கப்படவே இல்லை மனைவியாக விரும்பி நான் சம்பாதித்தவைகளில் இந்த சல் இந்த பொருளை இந்த பணத்தை நீங்கள் வீட்டு செலவுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று மனைவி அனுமதி தந்தால் மனைவி விரும்பி கொடுத்தால் அப்போதுதான் கணவன் அதை பெற முடியும் நீ சம்பாதிக்கிறா நீயும் செலவழிக்க வேண்டும் என்று ஆர்டர் பண்ணக்கூடிய நிலையிலே கணவனுக்கு இஸ்லாம் எந்த அதிகாரத்தையும் கொடுக்கவில்லை அவள் சம்பாதித்தால் அது அவளுக்குரியது அவள் உனக்கு தந்தால் அது சதக்காவாக அது மாறும் எவ்வளோ அழகாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லாவை சேர்ந்து விளக்கப்படுத்திருக்கிறார்கள் எனவே கணவன் மனைவியுடைய சம்பாத்தியத்தை நம்பி வாழ முடியாது அவள் சம்பாதித்து கணவனுக்கு தந்தால் அவள் எடுத்துக்கொள்ளலாம் அது சதக்காவில் வந்து சேரும் ஆனால் இவர் சம்பாதித்து அந்த மனைவியை காப்பாற்றுவது அவளுக்கு எல்லா வசதிகளும் தனது சக்தி செய்து கொடுப்பது இவருடைய கடமை ஆக்கப்பட்டிருக்கிறது இதனை முதலில் கணவன் புரிந்து கொள்ள வேண்டும் மனைவியை களம்பிடித்த அந்த நாளிலிருந்து அவருடைய ஆடையுடைய விவகாரத்தில் இவர் தான் பொறுப்பு சொல்ல இவர் தான் ஆடைகள் எடுத்து கொடுக்க வேண்டும் இவர் தான் சாப்பாடு கொடுக்க வேண்டும் இவர் பாதுகாப்பு பராமரிப்பு கொடுக்க வேண்டும் இவருடைய கடமை அதனால தான் இவருக்கு பின்னை விட ஆண் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்குரியவராக ஆக்கப்பட்டிருப்பது காரணமே இதுதான் இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால்தான் குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சமாளிப்பதற்கு இலகுவானதாக ஆகிவிடும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைசலாம் அவர்களுடைய ஜெய்னப் அலி அல்லா தன் கணவனை பார்த்து சொல்கிறார் நான் உங்களுக்கு செலவழிப்பதை பற்றி அல்லாஹுடைய தூதரத்தை கேட்டு கேட்டுக்கொண்டு வந்து சொல்லுங்கள் என்கிறார் அப்போது அவருடைய கணவர் சொன்னார் இல்லை நீயே போய் ரசூல்லா ஆடத்தில் கேட்டுக்கொள்ளு என்று சொன்னார்கள் அவ போய் ரசூல்லா ஆடத்தில் கேட்குறா அப்போது ரசூல் சொல்ல சொன்னார்கள் உன் கணவனுக்காக நீ செலவழித்தால் அது சதக்காவாக மாறும் என்று சொன்னார்கள் இந்த ஹதீசை வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் சரியாக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது தான் குடும்ப வாழ்க்கையை அமைதி நிம்மதி அழகானதாக சந்தோஷத்தை பெறக்கூடியதாக அது தாண்டவமாடும் அன்புக்குரியவர்களே ரசூசல்லாஹூ அலைவம் அவர்களிடத்தில் சகாபாக இருக்கிறார்கள் யார் ரசூலல்லா எங்கள் மனைவிமாருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று கேட்டார்கள் அப்போது ரசூசல்லா அலிசம் சொன்னார்கள் அன் துத்தை மகாய் த நீ சாப்பிடுகின்ற போது உன் மனைவிக்கும் சாப்பாடு கொடு என்று சொன்னார்கள் கணவன் உழைத்து தான் மட்டும் உண்டு வாழ வேண்டும் என்று அவர் நினைக்க கூடாது அவரை அவரை நம்பி வந்திருக்கக்கூடிய ஒரு பெண் இருக்கிறாள் மனைவி இருக்கிறாள் அந்த மனைவிக்கு இவர் சாப்பாடு கொடுக்க வேண்டும் இவர் மட்டும் ஹோட்டலிலே போய் கடையிலே போய் நல்லா நன்றாக சாப்பிட்டு வந்துவிட்டு வீட்டில் நான் சாப்பிட்டுட்டேன் நீ சாப்பிட்டு தூங்கு சொல்லக்கூடாது அது நல்ல கணவனுக்கான அடையாளம் அல்ல சில நேரம் அவர்களுடைய நண்பர்களோடு இணைந்தவர்களாக கடைக்கு போய் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வந்து விட்டு மனைவி இங்கே வீட்டில் கொண்டு கணவர் இதோ இப்போ வருவார் இப்போ வருவார்னு சாப்பாடு சமைத்து வைத்திருப்பார் ஆனால் இவர் வந்த உடனே சொல்வார் நான் சாப்பிட்டு நீ சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு ஒரு சொல்வதாக இருந்தால் இவர் நல்ல ஒரு கணவர் அல்ல சில நேரம் நண்பர்களோடு சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை வரும் அதில் தப்பு கிடையாது ஆனால் வீட்டுக்கு வந்தால் மனைவியோடு எப்படி இவர் நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியமானது ஒரு வார்த்தைக்காக ரெண்டு வாயு ரெண்டு வார்த்தைகளை அழகாக சொல்லி அந்த மனைவி அவர் அன்பாக பேசி அவரோட கதைக்க வேண்டும் நான் தான் போன இடத்துல சாப்பிட வேண்டியதாக நான் சாப்பிட்டேன் வா நீயும் இரு நானும் பக்கத்தில் இருக்கிற நீயும் சாப்பிடு என்று சொல்லி மனைவி அந்த சாப்பாட்டுக்கு பக்கத்தில் இவரும் இருக்கின்ற போது அந்த மனைவிக்கு கண் கணவன் மீது உள்ள அந்த அபிமானம் இன்னும் அதிகரிக்கும் அதுதான் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையானது அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் அவர்கள் இரண்டு பேருமே போய் இன்றைய காலத்தில் நவீன வசதிகளுக்கு ஏற்ப ஹோட்டல்கள்லே குடும்பத்துக்கு ஃபேமிலிக்கென்று வேறு வேறாக அமைத்து வைத்திருக்கிறார்கள் அப்படி ஒரு ஃபேமிலி ஹோட்டலுக்கு போய் கணவன் மனை இரண்டு பேரும் ஒன்றாக சாப்பிட்டு அந்த நாளை சந்தோஷமாக அவர்கள் கழிக்கலாம் சில நேரம் வெளியில் ஒரு நல்ல சாப்பாடுன்னு கண்டால் அதில் ஒரு பாசனை எடுத்துக்கொண்டு வந்து அதை மனைவிக்கும் கொடுக்கலாம் இப்படி தான் கணவன் மண் தன் மனைவியை அணுக வேண்டிய ஒரு முறையில் இருக்கின்றார் சாப்பிடுகின்ற போதும் தூங்கும் போதும் இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் தூங்குவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் சாப்பிடுகின்ற போது பக்கத்தில் கணவன் மனை இரண்டு பேர் இருந்து சாப்பிட வேண்டும் பொதுவாக நாங்கள் திருமணம் முடித்த ஆரம்ப காலத்திலே பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன சொன்னால் திருமணமான அந்த ஆரம்ப புதிய பருவத்திலே மனைவி வரு மனைவியும் கணவனும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுதே இயங்கி கொண்டிருப்பார்கள் அப்படியான ஒரு சந்தோஷம் அதில் இருக்கும் கணவன் எப்போது வீட்டுக்கு வருவார் நான் எப்போது அவரோடு உட்கார்ந்து ஒன்றாக இருந்து சாப்பிடுவேன் மனைவி எதிர்பார்த்து கொண்டிருப்பாள் அதே போல் கணவன் வெளியிலே போன அவர் என்ன நினைப்பார் என்றால் மனைவியை எதிர்பார்த்து கொண்டிருப்பால் நான் போய் அவளோடு சாப்பிட வேண்டும் என்று அவர் அந்த எதிர்பார்ப்போடு ஓடோடி வருவார் சில காலங்கள் போகும்போது இந்த நல்ல பழக்கம் நல்ல பண்பாடு அப்படியே மறைந்து போகத் தொடங்குகிறது பிள்ளைகள் பெற்றெடுப்பார்கள் விடுவார்கள் அப்படின்னு மறக்கிறார்கள் அதை செய்ய முனைகிறார்கள் இல்லை ஆனால் ஒன்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலச தெளிவாக சொல்கிறார்கள் சதக்காவை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள் நீங்கள் உங்கள் மனைவியுடைய வாயிலே ஊட்டிவிடுகின்ற ஒரு சோர் கவலம் இருக்கிறதே சாப்பாடு உங்கள் மனைவியுடைய உடைய நீங்கள் ஊட்டி விடுவதும் சதக்கா என்று சல்லல்லா அலிஸ்லாம்கள் சொன்னார்கள் இந்த சதக்காக்கள் எங்களோட வீடுகளிலே நடைபெறுவதில்லை அதுதான் குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகள் சிக்கல்கள் வருவதற்கு ஒரு காரணமும் கூட கணவன் மனைவியாக கல்யாணம் முடித்த மூன்று மாதங்களுக்குள்ளே இப்படி ஊட்டி விடுவதுகின்ற பழக்கம் இருக்குது கணவன் மனைவிக்கு ஊட்டி விடுவாள் மனைவி கணவனுக்கு ஊட்டி விடுவாள் கணவன் மனைவிக்கு ஊட்டி விடுவார் இது இப்படி இரண்டு பக்கமும் நடந்தது பிறகு இது எப்போ நடக்குது என்றால் முப்பது வருஷத்துக்கு பிறகு தான் திரும்பவும் இது நடக்கிறது அப்போது கணவன் சுகம் இல்லாமல் நடக்க முடியாமல் பெட்டில் தூங்கி கொண்டிருப்பார் சாய்ந்து கொண்டு அப்போது போய் தான் மனைவி ஊட்டி விடுவார் மூன்று மாதத்துக்கு பிறகு மு முப்பது வருஷத்துக்கு பிறகு தான் இது நடைபெறுகிறது இது அன்பாக நடக்கிறதா என்றால் சுகம் இல்லாமல் தூங்குகிறார் அதனால் மனைவி ஊட்டி விடுகிறாள் நல்லா இருந்தால் ஊட்டி விட மாட்டாள் கணவனும் அப்படி தான் மனைவி சுகமில்லாமல் இருந்தால் அதற்கு பிறகு தான் கொண்டு போய் வாயில் போட்டு ஊட்டி விடுவார்கள் அது அல்லாத நடப்பதில்லை இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று குடும்ப வாழ்க்கையிலே இன்பகம் இன்பம் வருவதற்கு பிரதானமான காரணங்கள் இதுவும் ஒன்றுதான் எனவே இரண்டு பேர் ஒன்றாக இருந்து சாப்பிட வேண்டும் மனைவிக்கு கணவன் ஊட்டிவிட வேண்டும் மனைவி கணவனுக்கு ஊட்டி வேண்டும் கணவனும் மனைவிக்கும் இடையில் இந்த உறவு நேசம் வலுப்பெறுகின்ற போது குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் இது ஒரு சுண்ணா இது ஒரு அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த ஒரு சுண்ண அழகான வழிமுறை குடும்ப வாழ்க்கைக்கு அழகான ஒரு தேவையான வழிமுறை எனவே கணவன் செலவழிக்கக்கூடிய பொறுப்பிலே இதையும் அவர் கவனத்தில் எடுக்க வேண்டும் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய குடும்பத்தை அவர் ஹலாலான உழைப்பை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் ஹராமான எந்த உணவையும் கொடுத்து அந்த உடலை நரகத்துக்குரியதாக அவர் ஆக்கிவிடக்கூடாது மனைவிக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய உழைப்பில் கணவன் தான் பொறுப்புதாரி மனைவி அல்ல ஆனால் இவர் உழைக்கின்ற உழைப்பினால் இவரையும் தன்னையும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடக்கூடாது உழைக்கிற உழைப்பு அலால் அலாலானது என் மனைவிக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று கணவன் சிந்திக்க வேண்டும் இரண்டு பேரும் வாழுகின்ற வாழ்க்கையிலே செலவழிக்கின்ற பொறுப்பு கணவனு கொடுத்தது போலதான் ஒரு சந்தர்ப்பத்திலே பிரச்சனைகள் ஏற்பட்டு விவாகரத்து என்ற ஒரு நிலைமை வந்துவிட்டாலும் செலவழிக்கக்கூடிய சில ஒழுங்குகளை அப்போதும் கணவன் மீது இஸ்லாம் சுமத்தி இருக்கிறது இரண்டு பேருக்கிடையில் பிணக்கு ஏற்பட்டு அதை தீர்க்க முடியாத அளவுக்கு போய் தலாக்கில் முடிவடைகுமாக இருந்தால் மனைவி அந்த மூன்று மாத அந்த மூன்று ஹைலுடைய காலம் அவள் இத்தாவுடைய காலத்தில் இருக்கின்ற போது அந்த மூன்று பீடியட் முடிகிற வரைக்கும் இத்தாவுடைய காலத்தில் இருக்கின்ற போது அவளை பராமரிக்கின்ற முழு பொறுப்பும் கணவனைத்தான் சாரும் அவர் எப்படி ஏற்கனவே பராமரித்தாரோ உணவு கொடுத்தாரோ அதை அனைத்தையும் இந்த காலத்திலையும் கணவன் தான் செய்ய வேண்டும் அவர் அதிலிருந்து தட்டி கழிக்க முடியாது இப்போது எனக்கு மனைவிக்கும் பிரச்சினையினை நான் தலாக்கு சொல்லிவிட்டேன் அவர் இத்தாவுடைய காலத்தில் இருக்கிறாள் இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு நான் ஏன் உணவு கொடுக்க வேண்டும் என்று கணவன் யோசிக்க முடியாது ஏன் அந்த ரைட்ஸ் அவருக்கு தரவில்லை அவர் யோசிப்பதற்கே ரைட்ஸ் கொடுக்கப்படவில்லை அந்த விவகாரத்தில் இஸ்லாமிய முடிவு சொல்லியிருக்கிறது மனைவி இத்தாவுடைய காலத்தில் இருக்கின்ற போதும் அவளுக்கும் அவளுக்கு பிள்ளை இருந்தால் பிள்ளைக்கும் செலவழிக்கின்ற பொறுப்பு கணவனை சாரும் என்று அல்லாஹு ரபுல் அலமினே குருவானே சொல்லிவிட்டார் எனவே தராக்கு சொல்லி காதியார் மூலமாக தீர்ப்பு வருகிற வரைக்கும் நீங்கள் இப்போது இந்த நேரத்திலிருந்து கணவன் மனைவி உறவு முடிவடைந்து விடுகிறது என்று ஒரு நிலைமை வருமே அதுவரைக்கும் அவர்தான் பராமரிக்க வேண்டும் இன்னொரு வார்த்தையில் சொன்னால் மனைவியுடைய அந்த மூன்று பீடியட் முடிகிற வரைக்கும் கணவனுடைய பராமரிப்பு தான் மனைவி இருக்க வேண்டும் அவளை பராமரிப்பது கணவனுடைய பொறுப்பு அவளுக்கு உணவு கொடுப்பது கணவனுடைய பொறுப்பு அவளுக்காக செலவழிப்பது கணவனுடைய பொறுப்பு நோய்வாய்ப்பட்டால் அதற்கு கணவன் செலவழிக்க வேண்டும் அவளுக்கு ஆடை எடுத்து கொடுக்க வேண்டும் சாப்பாடு கொடுக்க வேண்டும் சுக துக்கங்களுக்கு கணவனை செலவு செய்ய வேண்டும் அந்த மூன்று பீடியட் முடிகிற வரைக்கும் இவ்வளவும் செய்ய வேண்டும் மூன்று பீடியட் முடிவடைந்து பிறகு தலாக்கு இது முடிவடைந்து விட்டது தீர்ப்பு வந்தால் அதற்கு பின்னால் இவர் செலவழிக்க வேண்டிய பொறுப்புக்குரியவர் அல்ல இது எங்களுடைய குடும்பத்தில் நடைபெறுகிறதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் எனவே கணவன் மனைவிடைய விவகாரத்திலே செலவழிக்கின்ற பொறுப்பு கணவனுக்கு இருக்கிறது தலாக்குக்கு சொல்லப்பட்டதற்கு பின்னாலும் ரப்புல்லாலமின்னு சொல்கிறான் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப உங்களுடைய சக்திக்கு ஏற்ப உங்கள் மனைவிக்கு செலவழியுங்கள் அந்த தலாக்குடைய நேரத்துக்கு உங்களுடைய மனைவிக்கு உங்களால் கொடுக்க முடிய தொகையை நீங்கள் மனமு வந்து என்று சொல்கிறார் அப்போதும் மனைவிக்குரிய தொகையை கொடுக்க வேண்டிய பொறுப்பு கணவனுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல்லா ஆலமின்னு சொல்கிறான் உங்களுக்கு குழந்தை இருக்குமாக இருந்தால் உங்கள் மனைவியாக்கு பால் ஊட்ட வேண்டியவராக இருப்பால் அந்த குழந்தைக்கும் மனைவிக்கும் புரிய பொறுப்பை செலவை எடுக்கின்ற கடமை கணவனுக்குரியது என்று ரப்புல் ஆலமின் சொல்கிறான் இதிலிருந்து கணவன்மார் திசை திரும்பி போக முடியாது ஆனால் குடும்பத்தில் இது நடப்பதில்லை அதனால தான் அல்லாவுடைய ரஹமத்துக்கு மாற்றமாக மனிதனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது அங்கு எப்படி இனி ரஹமத்து கிடைக்கும் இதை நாம் திருந்தி கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் மனைவியோடு சூரிய கடமைகளை கணவன் புரிந்து கொள்ளாத வகை வரையில் இந்த குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷம் என்பது ஒருபோதும் வந்துவிடப் போவதில்லை இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு மனைவிக்கு செலவழிப்பது போல அந்த குழந்தைகளுக்கும் செலவழிக்கக்கூடிய பொறுப்பு கணவனுக்கு இருக்கிறது ஒருபோதும் எனக்கு செலவழிக்க முடியாத ஒன்றை தாயுடைய வீட்டிலேயோ தந்தையுடைய வீட்டிலே போய் செலவு எடுத்துக்கொண்டு வா என்று மனைவியை துன்புறுத்த முடியாது மனைவியை அச்சுறுத்த முடியாது இது எல்லாம் இன்றைக்கு பொதுவாக வீடுகளில் நடப்பதை நாம் பார்க்கிறோம் உங்களுடைய சக்திக்கும் தகுதிக்கும் ஏற்ப ஒரு குடும்ப வாழ்க்கை நடாத்த வேண்டிய பொறுப்பு கணவனுக்கு இருக்க அதற்குள்ளவை தன் மனைவியை அவர் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதிலிருந்து அவர் ஒருபோதும் தப்பி ஓட முடியாது மனைவி இடத்துல அவருடைய குடும்பத்தை அடுத்த எடுத்துக்கொண்டு வாண்டிவருக்கு ஒரு வார்த்தை கூட சொல்ல ரைட்ஸே கிடையாது இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு கணவன் மனைவின் மீது செலவழிக்க வேண்டிய பொறுப்புடையவனாக அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் ஆக்கியிருக்கிறான் என்ற செய்தியை தலாக்குடைய வசனத்தில் ஏழாவது வசனத்திலையும் சூரா பக்கராவுடைய இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனத்திலையும் இந்த நொழுங்குகளை பற்றியும் ஆலமின் சொல்கிறான் எனவே பொற பொறுப்புக்குள்ள கணவர் செலவழிக்கக்கூடிய கடமையில் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறக்காது அவர் இந்த பொறுப்பை ஹலாலான வழிக்காக தன் மனைவிக்கு செலவழிக்க வேண்டும் அவருடைய பராமரிப்புக்காக அவர் செலவழிக்க வேண்டும் அவருடைய போ அவளை போஷிப்பதற்காக இவர் செலவழிக்க வேண்டும் இது இவருடைய கடமை பிறநாளாண்டைக்கு புத்தாடைகள் எடுத்து கொடுப்பது ஒரு கடமை ஏனைய நேரங்களில் ஆடைகள் எடுத்துக் கொடுப்பது கடமை ஏனைய நேரங்களிலே உணவு எடுத்துக் கொடுப்பது கடமை இது எல்லாம் அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களுக்கு நீங்கள் உங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னார்கள் உணவை மட்டும் சொல்லவில்லை தக் சூஹாய்தக் தசைத்த நீங்களும் ஒரு ஆடை எடுத்தால் உங்கள் மனைவிக்கும் ஒரு ஆடை எடுத்து கொடுங்கள் என்றார்கள் நான் இந்த மாதம் ஒரு ஆடையை எடுத்து புதிய ஷேர்ட் உண்டு போட்டுட்டேன் அந்த மனைவிக்கு சொல்லலாம் நான் இந்த மாதம் ஒரு ஷேர்ட் உண்டு வாங்கியிருக்கிறேன் வார மாதம் உனக்கு தேவையான ஒரு ஆடையை நான் வாங்கி தான் இது சியாக பண்ணிக்கலாம் இந்த மாதம் எனக்கும் அடுத்த மாதம் உனக்கு இதுதான் குடும்பத்தில் விட்டு கொடுப்போல் நடக்கக்கூடிய வாழ்க்கை இதையும் கணவன் மீது இஸ்லாம் சுமத்து இருக்கிறது இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு இந்த குடும்பம் செல்லுமாக இருந்தால் இவர்களுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றிய ஒரு சிறந்த கணவனாக அவர் இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் வாக்ரத் அவ்வாலானி ரப்பில் ஆலமீன் والسلام عليكم ورحمه الله وبركاته